ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்கள் திவ்யா சரவணன். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது பெஸ்ட் பிளேசஸ் டு விசிட் இன் வட சென்னை. ஸோ வட சென்னையில நம்ம எந்தெந்த பிளேஸ்லாம் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற இடம்னு பார்த்தீங்கன்னா, திருவொற்றியூர்ல இருக்க வடிவடை அம்மன் கோவில் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து தேரடின்ற இடத்துல இருக்கு. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து அந்த கோவில் தெரு தான். ஸோ நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு அங்கே கிடைக்குங்க. அண்ட் இது வந்து மெயினாக ஒரு டூரிசம் பிளேஸ் கூட. எப்பவுமே உங்களுக்கு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த கோவில்ன்றதால உங்களுக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இப்போ வந்து கரெக்டாக வந்து 4 மணி ஆகுது, கோவில் நட திறந்துட்டாங்க. ஸோ வடிவடியம்மன் கோவில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி கோவிலும் இருக்குது, சிவன் கோவிலும் இருக்குது. இந்த கோவில் தெருவில் வந்து எல்லா சுவாமிகளும் இருக்காங்க. ஸோ வடிவடியம்மன் கோவில் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் அவங்களையும் தாராளமாக தரிசித்து போகலாம். ஸோ நம்ம கரெக்டாக 4 மணிக்கு வந்திருக்கோங்க, நட வந்து திறந்துருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம கோவிலுக்குள்ளே போக போகிறோம். ஸோ எப்பவுமே வந்து இங்கே கூட்டம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த கோவிட்னால வந்து கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு தான் உங்களுக்கு சாமியை பார்க்க விடுறாங்க, ரொம்ப கிட்ட விட மாட்டுறாங்க. இந்த கோவிலில் தான் நம்ம வள்ளலார் அவர்கள் சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோவிலோட முக்கிய அம்சம் பார்த்திங்கன்னா, 27 நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி லிங்கம் வச்சு தனித்தனியாக ஸ்தலம் இருக்குது. ஸோ நம்ம நட்சத்திரங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க லிங்கத்துக்கு பூஜை செஞ்சு வழிபடுறாங்க. ஸோ மறக்காமல் எல்லாருமே நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்து பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ உங்கள் ராசிக்கேற்ப லிங்கத்துக்கு நீங்கள் விளக்கேற்றி வழிபடலாம். அதே மாதிரி இந்த கோவிலை வந்து ஆதி புரீஸ்வரர் கோவில்னு சொல்லுவாங்க. இங்கே தனியாக சிவனுக்கு தனியாக ஒரு மண்டபமே இருக்குது. அதே மாதிரி பைரவர் கோவில் இருக்குது. எல்லா கோவில்களும் இருக்குங்க. ஸோ வட சென்னையில் பெரிய கோவில்னு சொல்லணுன்னா நம்ம வடிவடையம்மன் கோவிலை இங்கே தாராளமாக சொல்லலாம். இப்போ வந்து நம்ம குளத்துக்கிட்ட இருக்கோம். இந்த குளத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் இருக்குது. இந்த மண்டபத்தில் தான் வந்து கல்யாணம் எல்லாமே பண்ணுறாங்க. வடிவடையம்மன் திருக்கோயிலோட கல்யாணம் எல்லாமே அங்கே தான் நடக்குது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5-6 கல்யாணம் கூட நடக்குது. ஸோ நம்ம பார்க்குறது தான் இந்த மண்டபம். இந்த கோவிட் சுச்சுவேஷனாக இருக்கிறதுனால தான் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு நம்ம வந்து சாமியை வந்து தரிசிக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப ஃப்ரீயாக விடமாட்டுறாங்க, கொஞ்சம் தூரமாகவே இருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து எக்ஸிட் ஆக போகிறோம். ஸோ இந்த மாதிரி லைன் கட்டி தான் விடுறாங்க. இந்த கோவிலுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிற்கவே முடியாது. கிட்டத்தட்ட இந்த கோவில் தெரு லாஸ்ட் வரைக்கும் வந்து உங்களுக்கு க்ரௌட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ வட சென்னையில் மெயினாக பெரிய கோவில் பார்த்தீங்கன்னா வடிவடையம்மன் கோவில் தான். ஸோ மறக்காமல் இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்துட்டு போகணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி வடிவடையம்மன், கொடிவிடையம்மன், திருவிடையம்மன் இந்த 3 கோயிலும் நீங்கள் ஒரே நாளில் தரிசித்தா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து மறக்காமல் இங்கே வந்துட்டு பாருங்கள். அடுத்ததாக நம்ம வட சென்னையில் போக போகிறது. கரெக்டாக வடிவடையம்மன் கோவிலேருந்து 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு பீச் இருக்குது. அந்த பீச் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா N4 சொல்லுவாங்க. ஸோ N4 பீச்சுக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். ஆல்மோஸ்ட் நம்ம N4 பீச்சுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, கடலுக்கு நடுவில் 1 கிலோமீட்டருக்கு மேலே ரோட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ரோட்டில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். மோஸ்ட்டாக வந்து சவுத்தில் இருக்க பீப்புளுக்கு எல்லாருக்குமே இந்த பீச் வந்து அவ்வளோவா தெரியாது. ஸோ மறக்காமல் நார்த் சென்னை வந்தீங்கன்னா இந்த பீச்சை விசிட் பண்ணி போங்க. ரொம்பவே பீஸ்ஃபுல்லான பிளேஸ் இது ஆக்சுவலாக. அண்ட் மெரினா பீச்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கடலுக்கு நடுவில் போகிறதுக்கான சான்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி இந்த N4 பீச்சுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வியூவிலேருந்து எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 2 சைடுமே உங்களுக்கு கடல் தெரியும். ஸோ இங்கேருந்து தான் கடலுக்கு நடுவில் அந்த ரோட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் ஹார்பர் இருக்குது. ஸோ காசிமேடுக்கு முன்னாடி வந்து இந்த பிளேஸ் இருக்குது. ஸோ நைட் மார்னிங் எல்லாமே ஃபிஷிங் நடக்கும். ஸோ அதுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி பப்ளிக் எல்லாமே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. இங்கே வந்து நிறைய ஷூட்டிங்கும் நடக்கும்.
ஸோ ரெண்டு சைடுமே வாட்டருன்றதால ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்டு ஒரு ஃபேமிலியோட ஒரு ஈவினிங் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணோன்னா நீங்கள் தாராளமாக இந்த பீச்சுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். அதே மாதிரி நிறைய ஷாப்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ N4 பீச்சோட எட்ஜுக்கு வந்திருக்கோம். ஸோ இதுதான் N4 பீச்சோட எட்ஜு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ உங்களுக்கு கிடைக்கும், எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த N4 பீச்சுக்கு வந்து 6 PM மட்டும்தான் உங்களுக்கு பப்ளிக் வந்து அலோவ் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே பப்ளிக் நாட் அலவுட். ஸோ நார்த் சென்னை வந்தீங்கன்னா மறக்காமல் N4 பீச்சுக்கு வந்து 6 PM வந்து பாருங்கள். ஃபேமிலியோட நல்ல ஒரு பீஸ்ஃபுல் ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணோன்னா அந்த தாராளமாக நீங்கள் N4 பீச்சுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ரொம்பவே நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ் இது. ஸோ மறக்காமல் வந்து பாருங்கள். சவுத்தில் இருக்க பீப்புளுக்கு மோஸ்ட்டாக இதை பற்றி தெரியாது. ஸோ நார்த் சென்னை வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த பீச்சுக்கு வந்து விசிட் பண்ணிட்டு போங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வியூஸ் எல்லாமே பார்க்கலாம், இந்த பீச்சோட வியூஸ் எல்லாமே பார்க்கலாம். அதே மாதிரி என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு பார்ட் 2 விலாக் காமிக்கிறேன். ஸோ வட சென்னையில் மற்ற பிளேசஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கிளியராக காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம N4 பீச்சோட வியூஸ் எல்லாமே பார்க்கலாம், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள்.